அடுத்ததாக நாங்கள் முருக்கங்காயும் உருளாக்கிழாங்கு தக்காளி பழம் சேர்த்து படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்குறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சோம்பு உப்பு பால் பச் க கரை மிளகாய் அதில் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு போட்டு நன்றாக வதக்க வேண்டும் அதுக்கு பிறகு தக்காளி பழம் சேர்த்து வதக்க வேண்டும் அது அரைப்பதம் வதங்கின உடனே மற்றும் உருளைக்கிழங்கு போட்டு வதக்க வேண்டும் நன்றாக வதங்கின உடனே அதுக்குள்ளே நாங்கள் தேங்காய்ப்பால் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நன்றாக கிளறி கொதிக்க விட வேண்டும் நல்லா கொதித்து ஓரளவுக்கு மேலே எல்லாம் பச்சைவாடை நீங்க எல்லாம் அவிஞ்ச உடனே இறக்க ரெடியாகிடும் இது